ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான மிளகாய் சட்னி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கட்டை பூண்டு இந்த மாதிரி நான் வந்து தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன். ஒரு 20-25 போல் நான் மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய். இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்கணும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து காரச்சட்னிங்காட்டி உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் காரத்தை அடக்கிறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து திருச்சி, தஞ்சாவூர் சைடு, புதுக்கோட்டை சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நல்லாவே தெரியும், இந்த சட்னி எப்படி செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இட்லி அப்படிங்கிறத விட தோசைக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். குறை குறைன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறது தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு இதில் சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரியணும். கடுகு பொரியாமையே நம்ம வந்துட்டு இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடுகு வந்து கடைசியில் கசப்படிக்கும். அதனால் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ இதை வந்து நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்